அறிய பிறந்தவர்கள் அல்ல, இவ்வுலகை ஆள பிறந்தவர்கள் தேவேந்திரர்கள் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். நாங்கள் ஏறும் மலை சிறியதாக இருந்தாலும் கூட அதன் புகழ் இமயமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு திருப்பூர் மாவட்ட மகளிர் அணி பேச்சாளர் செல்விதா விசாலி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குற்றால சாரல்களாய் இங்கு குவிந்திருக்கும் என் குல தேவேந்திர சொந்தங்களுக்கும் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவராகிய டாக்டர் ஐயா அவர்கள் நம் தேவேந்திர குல சொந்தங்களுக்கும் நம் இனமான புதிய தமிழகம் கட்சிக்கும் மாற்றிய பணிகள் அறப்பணிகளை பற்றி இந்த உரையில் நான் கூற வந்திருக்கிறேன். புதிய தமிழகம் கட்சியின் மாநில மகளிர் அணி மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் 1 கோடி தேவேந்திரர்களின் உரிமை மீட்பு போராளி தென்னிந்தியாவின் நெல்சன் மண்டேலா புதிய தமிழகம் கண்ட புரட்சி நாயகர் தேவேந்திரம் குலம் கண்டெடுத்த தெய்வ திருமகனார் என் குருதியும் குன்றி போகும் அளவிற்கு என் சிந்தனையை சீர்படுத்திய தலைவர் டாக்டர் ஐயா அவர்களே, இந்த மகளிரணி மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள என்னை ஈன்றெடுத்த தாய்மார்களே சகோதரிகளே மற்றும் இந்த மகளிரணி மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட மாநில நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகளுக்கும் மற்றும் என் இனமான தேவேந்திர குல சொந்தங்களுக்கும் இங்கு வந்துள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் நன்றி கணந்த வழக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு சேர சோழ பாண்டியர்கள் நம் இனமான தேவேந்திர குல வம்சத்தை சார்ந்தவர்கள். அப்படி நாடாண்ட பரம்பரையில் நம்ம வந்த நாம் பல வந்தேரிகளால் தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட சமூகமாக அடிமைப்படுத்திய போது அந்த அடிமை விலங்கை அறுத்தெறிய புறப்பட்டவர் தான் டாக்டர் ஐயா அவர்கள். 1994 தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தொடங்கி தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நம் தேவேந்திர குல மக்களுக்கு ஏற்பட்ட அநீதிகளையும் அக்கிரமங்களையும் தட்டி கேட்டு நம் தேவேந்திர குல சமூக மானம் காத்த மாவீரர் டாக்டர் ஐயா அவர்கள். தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு தொடங்கிய 2 ஆண்டுகளில் 1996 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சாராமல் எந்த ஒரு சமுதாயத்தையும் சாராமல் நம் இனமான தேவேந்திர குல சொந்தங்களை மட்டுமே நம்பி ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 1000கணக்கான வாக்குகள் வித்தியாசம் பெற்று தேவேந்திர குல சமூக பிரதிநிதியாக தமிழக சட்டமன்றத்தில் நுழைந்த முதல் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள்தான். கட்சியிலும் அதிகாரத்திலும் நம் தேவேந்திர குல சமுதாய மக்களின் பங்களிப்பு இருந்தால்தான் நமது உரிமைகளையும் கோரிக்கைகளையும் வென்றெடுக்க முடியும் என்பதற்காக 1996 நமது சமுதாயத்திற்காக துவங்கப்பட்ட ஒரு கட்சி தான் புதிய தமிழகம் கட்சி. 1996 சட்டமன்ற உறுப்பினராடனுடன் தமிழக சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிட செய்த தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் மற்றும் நம் இந்திய சுதந்திர போராட்ட தியாகியும் உலகில் முதல் தற்கொலை படை தளபதியுமான மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவிக்க கோரியும் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 1 கோடி ரூபாய் செலவில் மணிமண்டபம் அமைத்த பெருமையும் டாக்டர் ஐயா அவர்களையே சாரும். இதுபோன்று விருதுநகரை தலைநகரமாக கொண்டு மாவீரர் சுந்தரலிங்க குடும்பனார் பெயரில் அரசு போக்குவரத்து கழகம் அமைத்த பெருமையும் புகழும் டாக்டர் ஐயா அவர்களையே சாரும். கொடியம்குளம் கலவரம் மற்றும் கச்சை நத்தம் படுகொலை பாதிக்கப்பட்ட நம் தேவேந்திர குல மக்களுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தந்த பெருமையும் டாக்டர் ஐயா அவர்களையே சாரும். சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கோவிலில் தேர் வடம் பிடிக்கும் உரிமையை நம்மிடம் இருந்து பறித்தவர்களிடம் நம் உரிமையை மீட்டு தந்த பெருமையும் டாக்டர் ஐயா அவர்களையே சாரும். நமது தேவேந்திர குல மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சுதந்திர போராட்ட தியாகியும் சமநீதும் போராளும் ஆகிய இமானுவேல் சேகரனார் அவர்களின் நினைவு நாளை அரசு விழாவாக அறிவிக்க கோரியும் தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுக்கு அரசு சார்பில் மணிமண்டபம் கட்ட கோரியும் மதுரை விமான நிலையத்துக்கு தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பெயரை சூட்ட கோரியும் பல ஆண்டுகளாக 1000கணக்கான தாய்மார்களை ஒன்று திரட்டி தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரும்
என்ற அரசாணை வெளியிடப்பட வேண்டியும் நம்மை எல்லாம் எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேற்ற கோரியும் பல்வேறு போராட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி வருகின்றவர் டாக்டர் ஐயா அவர்கள். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது நம் தமிழாக, நம் தமிழ் மொழியும் நம் தேவேந்திரம் குலமுமாக இருக்க வேண்டும். அழிய பிறந்தவர்கள் அல்ல, இவ்வுலகை ஆள பிறந்தவர்கள் தேவேந்திரர்கள் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். நாங்கள் ஏறும் மலை சிறியதாக இருந்தாலும் கூட அதன் புகழ் இமயமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு தேவேந்திரர் மக்களின் சிறப்பை ஒரு சில வரிகளாக நான் கூறுகிறேன். உழவர் மகன் ஈன்றெடுத்த தமிழன் தேவேந்திரன், உறவுக்கு கை கொடுக்கும் தமிழன் தேவேந்திரன், உண்மைக்கு உயிர் கொடுக்கும் தமிழன் தேவேந்திரர், உயிர்குடையில் உதித்து வந்த தமிழன் தேவேந்திரர், உழைக்கும் தமிழன் தேவேந்திரன், உணவூட்டும் தமிழன் தேவேந்திரர், உத்தமம் தேவேந்திரர், காவேரி கண்ட தமிழன் தேவேந்திரன், கல்லணை கட்டிய தமிழன் தேவேந்திரன், கரிகாலன் வழிவந்த கன்னி தமிழன் தேவேந்திரன், கவிபாடும் தமிழன் தேவேந்திரன், கருணை மிக்க தமிழன் தேவேந்திரன், களங்கமில்லா தமிழன் தேவேந்திரன், கம்பன் வழிவந்த கவிபாடியவன் தேவேந்திரன், கார்மேகம் தமிழன் தேவேந்திரன், கவி போற்றும் தலைமகன் தேவேந்திரன், கல்வியில் உயர்ந்தவன் தமிழன் தேவேந்திரன், கண்டெடுத்த உலகநாதன் தமிழக தமிழின் தேவேந்திரன், உண்மையிலே இவன் தான் தமிழன் என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நம் கட்சியில் புதிய தமிழகமாகவும் கொடியில் சிகப்பு பச்சையாகவும் நம் டாக்டர் ஐயா அவர்களுக்கு என்றும் இரு கரங்களுக்கும் நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்போம் என்று கூறி இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியினை மூன்றெழுத்தில் கூறாமல் 3000 எழுத்தாக உயர்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.